அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல மனைவி என்ற சொல்லுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த மனைவின்ற சொல்லுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். கணவன்மார்களே, உங்க மனைவிய நான் சொல்ல போற இத்தனை வார்த்தைகள்ல எந்தெந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்க மனைவிய அன்பா அழைக்கிறீங்க அப்படிங்கறத இதை முழுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மனைவிய வந்து துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பரியாள், பொருளால், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சூரியை, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், மனைவி, நாச்சி, பறவை, பெண்டு, இல்லால், மணவாளி, மணவாட்டி, பத்தினி, கோமகள், தலைவி, அன்பி, ஈயமானி, ஆட்டி, அகமுடையாள், ஆம்படையாள், நாயகி, பெண்டாட்டி, உள்துணை, மனைத்தக்காள், வது, இல், காந்தை, பாரியை, மகடுவு, மணிக்கிளத்தி, குழி, வல்லபி, வனிதை, வீட்டாள், ஆயந்தி, ஊடை. அப்படின்னு 59 வார்த்தைகளால் பெண்களை அழைக்கலாங்க. இந்த நம்ம தாய்மொழியான் தமிழ்மொழியின் சிறப்பே சிறப்பில்லையா? ஒவ்வொரு ஊரிலுமே இன்றும் ஒரு சில பெயரால் மனைவியை குறிப்பதை நாம் கேட்கலாம். இத்தனை பெயர்கள் இருந்தாலும் நம்ம கணவன்மார்கள் எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க? அடியே அப்படிங்கிறதும் பொத்தம் பொதுவாக அவ இவனு சொல்கிறது தான் ஆண்களோட வழக்கமாகவே இருக்கிறது. இதெல்லாம் செல்லமாக தானே கூப்பிடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இத்தனை வார்த்தைகள் இருக்க பெண்களை இனிமையாக கூப்பிடுங்கள். நன்றி.